அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் யூடியூப் சேனல் பிஓ எக்ஸாம் 2023 சைக்காலஜி ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி இல்லைன்னு நினைச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி சேஞ்சிங்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா வீடியோ குவாலிட்டியாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து மாறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட் வீடியோ வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், அதில் உள்ள வேறுபாடுகள் என்னன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம் இன்னைக்கு எஸ்டர்டே. அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா, அந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு 4 தியரி வந்து இருக்குது. அந்த 4 தியரி வந்து கம்பல்சரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 தியரி என்னன்னு தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த 4 தியரிலேருந்து எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு தியரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைக்கோ செக்ஸுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராட் அப்படின்னு சொல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லியிருப்பார். இந்த சைக்கோ செக்ஸுவல் டெவலப்மெண்ட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த டிஆர்பி சைக்காலஜியில் வந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் சொன்னவர் ஜான் பேஜே அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். தியரி ஆஃப் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் சொன்னவர் ஹெரிக்சன் சைக்காலஜிஸ்ட். த ஃபோர்த் ஒன் தியரி ஆஃப் த மாரல் டெவலப்மெண்ட் தியரியை சொன்னவர் வந்து கோல்ட்பர்க். இந்த 4 தியரி ப்ளஸ் வந்து இந்த 4 தியரி சொன்னவரோடைய சைக்காலஜிஸ்ட் நேம் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதில் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 விதமாக கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க கேட்டிங்கன்னா டைரெக்டாக கூட கேட்கலாம், சைக்கோ செக்ஸுவல் டெவலப்மெண்ட் தியரியை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, செகண்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த கோல்பர்க் சைக்காலஜிஸ்ட்டு எந்த தீரியை வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு 4 தீரியை கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு தீரி வந்து நம்ம கரெக்ட் ஆப்ஷனில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவரை கேட்டதில் இனிமேல் கேட்க வாய்ப்புகள் உண்டு, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட நம்ம கேட்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, இந்த 4 தீரி ப்ளஸ் வந்து சைக்காலஜிஸ்ட் கொடுத்துட்டு அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி கூட வரும், இனிமேல் வரலாம் எக்ஸாம்பிளில். ஸோ இப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் உண்டு. இந்த 4 தியரி ப்ளஸ் வந்து அது சொன்ன சைக்காலஜிஸ்ட் நேம் தெரிஞ்சாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மார்க் கன்ஃபார்மாக வாங்க முடியும். இந்த ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இந்த 4 தியரியிலிருந்து கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தியரி ப்ளஸ் சைக்காலஜிஸ்ட் நேம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சைக்காலஜிஸ்ட்டு என்னென்ன தியரி சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.